ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மைப்பிள்ளை தமிழ் பாடல் 70. மழை கொந்தல கோதை வம்மென்ற அளவில் நீ வந்திலை எனக் கடுகளும் வால்முகச் செவ்வி குடைந்தொதுங்கினவன் எதிர்வர ஒழுகியோ பணிகள் கோல் இழைக்கும் கோல் பின்தொடர்ந்தன அஞ்சியோ தாழ்ந்திருந்தனன் கோலும் என யாம் இத்துணையும் ஒருவாறு தப்புவித்தேன் வெகுளில் இனியொரு பிழைப்பிள்ளை கான் தழைக்கும் துகில் கொடி முகில் கொடி திரைத்து மேல் தளம் வளர் நகில் கொடிகளை தாழ்குழலும் நீவி நுதல் வெயர்வு துடைத்து அம்மை சமயம் இது என் அலுவல் இட்டு அழைக்கும் தடம்புரிசை மதுரை துறைப்பொன்னுடன் அம்புலி ஆடவாவே ஆணைப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வள்ளியுடன் அம்புலி ஆடவாவே. இதன் பொருள், மேகத்தை போன்ற கூந்தலையுடைய அம்பிகையானவள் நின்னை வருக என்று அழைத்தால் அவ்வளவில் நீ வராமல் இருந்ததால் சினம் கொள்ளுவதும் ஒளிபுருந்திய முகத்தின் அழகுக்கு தோற்று பின்வாங்கியவன் உன் முன் வருவதற்கு தளர்ச்சி அடைந்தோ அல்லது பாம்புகள் பின்தொடர்ந்து வந்து கேடுதரும் என்று எண்ணி அஞ்சியோ தாமதனாய் இருந்தான் போலும் என்று யாம் கூறி ஒருவிதமாக உன்னை அவள் சினத்துக்கு ஆளாகாமல் தடுத்து காத்திருக்கின்றோம். அவள் சினம் கொண்டால் ஒருவடியாலும் பிழைப்பதற்கு இடமில்லை, அறிந்து கொள்வாய். மிகுதியாய் மாடங்களில் கட்டப்பட்ட கொடியாடைகள் மேக மண்டலங்களை திரையாகச் செய்து மேல் வானத்தில் வளர்கின்ற கொங்கைகளையுடைய பூங்கொம்பு போன்ற மடந்தையரின் கூந்தலையும் தடவி நெற்றி உயர்வையையும் துடைத்து அம்மையை காண்பதற்கு இது நல்ல சமயம் என்று உறக்க கூவுதல் செய்து அழைக்கும் பெருமதில்கள் பொருந்தியுள்ள மதுரை பதிக்கு இறைவியான மீனாட்சி அம்மையுடன் விளையாட வருவாயாக. சிறந்த பொன்மலையான மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானுடன் கூடியிருக்கும் மீனாட்சி அம்மையுடன் விளையாட வருவாயாக என்பதாகும்.